பூமிஸ் த சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் பார்க்கலாம். அவங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் ஃபுல் நீங்கலைங்க. ஜெகதீஷ் வந்து மாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லிடலாம். ரகுவர் வந்து அந்த அதிர்ஷ்டம் இருக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப தர்ஷினி வந்து யதார்த்தமாக ஃபோன் வச்சுட்டு வந்துட்டாங்க சித்தார்த்த ரூமில். திருப்பியும் கதவு சவுண்டு கேட்டோன்னே அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழியாக ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே தர்ஷினி இந்த பக்கம் வந்தோன்னே அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நான் தப்பிச்சோம் பிடிச்சோங்கிற மாதிரி வந்தோங்கிற மாதிரி தமிழாகிட்டையும் மனோகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அதிர்ஷ்டம் பாக்ஸ் எங்கே இருக்குது? அந்த இதுக்குள்ளே தானே பூட்டி வச்சிருக்கா கபோர்டுக்குள்ளே. அது என்ன கம்பு சுத்திரமா அடித்தா உடையாமல் இருக்கிறதுக்கு? சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்துடுவோம். என்ன அதிர்ஷ்டத்தை திருடலான்னு பார்த்தோம். இப்போ சாவிக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தை திருடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. தமனா தர்ஷினி வந்து ரூம் கதையும் பூட்டிடுறாங்க. ரூம் கதையும் பூட்டிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கும் ஒரு சாவி தானே பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பத்மநாபன் வந்து ரகுவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த காலத்து டெய்லரை கண்டுபிடிச்சேன். எதுக்கு அந்த காலத்து டெய்லர்னு? ஃபேஷன் டெய்லரவே வச்சுக்கலாமே. நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், ஆனால் அதுக்குன்னு தாத்தா வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா என்ன டெய்லர்கிட்ட கொடுத்தாங்களோ அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிப்பாலாம் அங்கே தான் தைப்பாங்க. பக்கத்துலேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம். பர்த்டேக்கு இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. பூமி வந்து பால் கழிஞ்சிட்டு இருக்காங்க. தர்ஷினி, நிவாஸ், ஜெகதீஷ் மூணு பேர் வந்து பூமிகிட்ட சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் இப்போ போட்டி வைக்க போகிறோம். தாத்தா தான் போட்டி போட்டிம்பாங்க, இப்போ நீயும் போட்டி வைக்க போறியா? எத்தனை போட்டி தான் வைப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஏதாவது செய்கிற மாதிரி ஏதாவது போட்டி வைப்பேன். அதில் சித்தார்த்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் கண்டுபிடிக்க போகிறேங்கிற மாதிரி நீங்கள் போங்க, கேக்கும் செய்யணும் அதே மாதிரி ரொமான்டிக்காகவும் செய்யணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பூமிக்கு வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சித்தார்த் வந்து ஒரே விதமாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க கையில் என்னமோ ரெட் கலராக வர மாதிரி நடித்து காட்டுறாங்க. உடனே வந்து சித்தார்த் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க. சித்தார்த் வந்து பூமியை வந்து ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சின்ன காயத்துக்கு யாரும் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, மற்றபடி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் நீ வேலை பார்க்காம ரெஸ்ட் எடு, எல்லா வேலையும் பார்க்குறேன். கேக் தானே, எனக்கு கேக் நல்லாவே செய்ய வரும். இந்த முதல்ல சித்தார்த் வந்து கேக் செஞ்சு தரப்போகிறேன், அது தாத்தா வெட்டுற கேக்காக தான் இருக்குங்கிற மாதிரி பாசிட்டிவாக செஞ்சு இதெல்லாம் மொத்தம் ஒரு ரூம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாக ரெஸ்ட் கிடச்சிச்சுங்கிற மாதிரி பொம்மி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நிவாசும் தர்ஷினும் காய்கறி வெட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நிவாஸ், இது மாதிரிலாம் காய்கறி வெட்டினான்னு வச்சுக்கேன், என்ன கட் பண்ணுறது? எல்லா காயும் வந்து தண்ணியில் முக்கிட்டு அப்புறமேட்டு தான் இது மாதிரி உரிக்கணுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து ஒருத்தர் ஒருத்தர் கை வச்சு அப்படியே வந்து கட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நிவாஸோட மனசும் தர்ஷினியோட மனசும் மாறிடுச்சுன்னே சொல்லிடலாம். தாத்தா பிறந்த நாளுக்காக ரகுவரனும் பத்மநாபனும் அந்த ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த டெய்லர் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. அப்பா, இதுதான்ப்பா பிறந்த நாள் எனக்கு பெரிய கிஃப்ட். அந்த டெய்லர் நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களே. ஆமாப்பா, இப்போ தான் கண்டுபிடிக்க சூழ்நிலை கிடச்சிச்சு, அதனால தான் பண்ணேங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தாத்தா கேக் வெட்டுறாங்க. ரொம்பவே கேக் சாஃப்டாக இருக்கே, இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு சித்தார்த் தான் பண்ணாங்கிற மாதிரி எல்லோரும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி அந்த இதை எடுத்து அவனை என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து தமனாவும் மனவும் அந்த சாவியை வந்து திருட்டுத்தனமாக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சித்தார்த்துலேருந்து எல்லோரும் வந்து பிஸியாக கீழே இருக்காங்க. அப்பான்னு பார்த்து ரூம் கதை திறந்துட்டு அந்த கபோர்டில் இருக்கிற அதிர்ஷத்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு மனோ செஞ்ச அதிர்ஷெல்லாம் உள்ளே வச்சுட்டு பொம்மி செஞ்ச அதிர்ஷெல்லாம் தனியாக வந்து இன்னொரு கவரில் வச்சுட்டு அப்படியே மனோக்கிட்ட வந்துடுறாங்க. நான் உனக்காக என்னென்னமோ காரியம்லாம் செய்கிறேன். ஆல்ரெடி வந்து பொம்மி தான் ஆட் ஷூட்டிங்கில் வந்து ஜெயிச்சிருக்கணும், நம்மளோட சூப்பராக வந்து செஞ்சுருந்தா. இருப்பினா அவளோட ஆட் ஷூட்டிங் வீடியோவெல்லாம் நான் தான் டெலிட் பண்ணேன், சாஃப்ட்வேர்லேயும் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அதிர்ஷ்டத்தையும் மாற்றி கொடுத்துட்டேன், இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்? நீ நல்லா இருக்கணும் தான். அதே மாதிரி நீ ஜெயித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, நான் வெற்றிக்கு பின்னால் நீங்கள் தானே இருக்கீங்க, எந்த விதமான கவலையும் வேணாம், நானே உங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு தரேங்கிற மாதிரி மனோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட வந்து மனோ வந்து பேசுகிறாங்க. அம்மா, இன்னும் கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, இந்த வீட்டையே நீ தான் ஆளப்போற, அந்த சேரையும் உங்ககிட்ட தான் வரப்போகுது, ஏன்னா போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் ஆல்மோஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு இத்தனை நாளாக வந்து அங்கீகாரம் கிடைக்காமே இருந்துச்சு, இந்த வாட்டி அங்கீகாரம் கிடைக்கட்டும், உங்களை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெகதீஷ்க்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிச்சு போல இருக்குது தமனா வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது, என்ன பண்ணலாம் அவளுக்கே தெரியாமல் அது மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து வாங்குறாங்க. அது ஃபுல்லாக அல்வாவாக இருக்குது போல இருக்குது. அவங்க அதிர்ஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு பொம்மி இடத்துக்கே வைக்கிறாங்க. பொம்மி செஞ்ச அதிர்ஷம் நினச்சி வச்ச இடத்துல ஃபுல்லாக வந்து அல்வா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்குது. அல்டிமேட்டாக இருந்துச்சு. பொம்மி வந்து கேட்குறாங்க, என்னம்மா அது ஸ்வீட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சித்தார்த்துக்கிட்ட கேட்டோன்னா அவங்களும் கபோர்டெலாம் திறந்து சித்தார்த்து வந்து திறந்து பார்க்குறாங்க. நீ செஞ்ச அதிர்ஷ்டமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கிறாங்க. ஆமாம், நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான், ஏன்னா இங்கே திருட்டு பூனை நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம ஸ்வீட்டை ஆட்டையை போட்டு அது வந்து பந்தயத்தில் செய்யணுன்னு ஏற்கனவே அது மாதிரி தான் ஆட் ஷூட்டிங்கில் இருந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டாங்க. அது எரேஸ் ஆனாலும் சாஃப்ட்வேரில் இருந்தது பென்ட்ரைவில் இருந்ததெல்லாம் எங்கே போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த். அதனால தான் இவ்வளோ பத்திரமா முன்னெச்சரிக்கையாக இருந்தேன். எப்படி இருந்தால் என்ன, முன்னெச்சரிக்கையாக இருந்தானே இல்லாட்டா என்னங்கிற மாதிரி தமிழா வந்து யோசிக்கிறாங்க. உன் புருஷன் சொன்ன மாதிரி நீ எல்லாம் சேர்த்து வச்சுருக்கலாம் முன்னெச்சரிக்கையாக, ஆனால் கூடிய சீக்கிரம் நாங்கள் தான் எடுக்க போகிறோம், என்ன சாவியை போட்டு திறக்க போகிறோம் இல்லை கேஷுவலாக எடுக்க போகிறோம் அவ்வளோதாங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜெகதீஷ் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல, என்னம்மா கபோர்டில் எல்லாம் வச்சு ஸ்வீட்லாம் போட்டுறியாமே, என்ன விஷயம்,
இல்லை, இங்கே ஒரு விஷயம் வந்து திருடிக்கிட்டே இருக்குது, அதை மூக்கு உடைக்கிறதுக்காக தான். சித்தார்த் தான் கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாப்ல. ஓகே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க. நீங்கள் என்ன ஸ்வீட்லாம் இருக்கான்னு உங்கள் ஸ்வீட்டையும் செக் பண்ண பாருங்களா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க ஜெகதீஷ். என்ன இவன் இப்படி கேட்குறான், பொம்மி வேறு அவள் ஸ்வீட் அவளுக்கு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. என்ன விஷயம், நமக்கு எதுவும் தெரியல, உள்ளார்த்த வந்து இருக்குமாங்கிற மாதிரி அந்த இடத்துல தம்னா யோசிச்சு ஸ்வீட் பாக்ஸ் வந்து திறந்து பார்க்குறாங்க. உள்ளே ஃபுல்லாக அல்வா. என்ன அல்வா, நல்லா இருக்கா? இதெல்லாம் ஓ வேலை தானா? நீங்கள்லாம் நியாயமாகவே நடந்து ஜெயிக்க மாட்டிங்களா? போட்டின்னு தான் நியாயமாக ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு பொம்மி பண்ண அதிர்ஷ்டத்தெல்லாம் எடுத்து நீ வச்சுட்டு, நீ பண்ண அதிர்ஷ்டத்தெல்லாம் அங்கே மாறி வச்சா எனக்கு என்ன தெரியாது நினச்சியா? இந்த பொய் சொல்கிற வேலை, ஏமாத்துகிற வேலை இதெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு வாட்டி இது மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைச்சி விடுவோம் தொலைச்சிங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பாத்தியா, இவன்லாம் நம்மளை வந்து பேசுகிற அளவு ஆயிடுச்சு, இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி தமனாவும் மனவும் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் வந்து பொம்மி தான் ஜெயிப்பாங்களா இல்லை மனோ ஜெயிப்பாங்களான்னு அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டு